வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புக் ரிவ்யூ இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் தமிழ்ல முதலீடு சாதாரண பங்கு அசாதாரண லாபம் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புத்தகம் உங்களை பணக்காராக்கிடுமா அப்படின்னு கேட்டா தெரியாது ஆனா நீங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகும் அப்படின்றது மட்டும் நிச்சயமா நம்பலாம் ஏன் அப்படி என்ன புக்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் டியர் வியூவர்ஸ் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ரெட் கலர்ல தெரியற அந்த subscribe பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க படிப்பது பரவசம் கேட்பது அதை இது உங்கள் சேனல் ஸ்மைல் பிளீஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை சந்திச்சிருப்போம் அதுல சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டுக்குதுங்க இத்தனைக்கும் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறோம் ஆனாலும் பத்த மாட்டுக்குது அப்படிம்பாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கத்துல இன்னொருத்த கேட்டா நான் சீட்டுக்கு காசு போட்டுட்டு இருக்கேங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பிபிஎஃப் வேற போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாரு மனுஷன் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறாரோ அப்படின்னு கேட்டா மாச வருமானம் முப்பதாயிரம் ரூபாயா தான் இருக்கும் இவரால் பண்ண முடிஞ்சதையும் அவரால் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மணி மேனேஜ்மெண்ட் தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் அதை அவர் கண்டுக்கிறதா இல்ல அப்படியே அவர் கண்டுகிட்டு யார்த்தையாவது கேட்டாலும் அதை யாரும் சொல்றதாவும் இல்ல இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் பணக்கார ஆகணும் அப்படின்ற எண்ணம் வெறும் எண்ணமா மட்டும் இருக்கே தவிர செயல்பாட்டுக்கு வரல அதுக்கு காரணம் நம்ம கலாச்சாரத்திலயும் அடங்கி இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே போதிச்சு வச்சிருப்பாங்க ஏதோ தான் ஏழையா இருக்கிறதுக்கு நேர்மையா இருக்கிறது ஒண்ணுதான் காரணம் எதிர் வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ பணக்காரனா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவன் ஊழல் பண்றான் கொள்ள நினைக்கிறான் அடிச்சு ஒலையில வச்சுட்டான் அதனால பணம் சம்பாதிக்கிறது பணக்காராகிறதுன்றதே ஒரு குற்ற அப்படின்ற அளவுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல லிமிடேஷன் வச்சிருப்பாங்க அதாவது பழமொழியிலே பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி ஆசைப்படாத அப்படிம்பாங்க அதாவது அடுத்தவன் சொத்துக்கு அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாதன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல ஏன்னா அளவுக்கு மீறி ஆசைப்படாதன்னு நீங்க சொல்லும் போது இங்க அளவுன்றது எதுன்றதுக்கே ப்ராப்பரான டெபினேஷன் கிடையாது ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கேட்டா அவருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது லட்ச ரூபா இன்னொருத்தர் கேட்டா அவருக்கு லட்ச ரூபாய் கிடைக்குது அதே இன்னொருத்தர் கோடி ரூபா கேட்டா கோடி ரூபா அவருக்கு கிடைக்குது சோ இங்க அளவுன்றது என்னது கோடி ரூபா ஒருத்தருக்கு கிடைக்கும் போது இன்னொருத்தர் அதே சமயத்துல ஆயிரம் ரூபா கேட்டது யாருடைய தப்பு அப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் பிலிப் பரப்பி விட்டுருப்பாங்க அதாவது பணம் அதிகமாக வந்தா நிம்மதியே போயிடும் தூக்கமே போய்டும்பாங்க பணம் தவறான வழியில வந்தாதான் அப்படி போகும்ன்றத சொல்லாம விட்டுருப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னால சம்பாதிக்க முடியல அப்படின்ற விஷயத்தினால வந்த இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொரு வடிவம் தான் சோ இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையோட அடுத்த இடத்துக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பங்கு சந்தையிலயோ மியூச்சுவல் பண்ட்லயோ காலடி வைக்கணும் அது என்னது பாது புரியாத புதிரா இருக்கு யார் நமக்கு அதெல்லாம் சொல்லி தர போறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்காக நான் அறிமுகப்படுத்துற புக்கு தான் ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராஃபிட் என்னப்பா படிச்சா இங்கிலீஷ்ல இருந்தா எங்களுக்கு எதுவுமே புரியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே புத்தகம் தமிழ்ல முதலீடு சாதாரண பங்கு அசாதாரண லாபம் பேர்ல தமிழிலே கிடைக்குது பங்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதுல கேட்கிற எல்லா கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் இதுல விடை இருக்கு ஷேர்னா என்ன ஷேர் மார்க்கெட் என்ன ஷேர் மார்க்கெட் எப்படி செயல்படுது ஷேர் நம்ம எப்படி வாங்குறது வாங்கும் போது எதை கவனிக்கணும் எதை எல்லாம் தவிர்க்கணும் அதுக்கு புரோக்கரை எப்படி அப்ரோச் பண்ணும் புரோக்கர்னா யாரு அவங்களோட வேலை என்ன ஒரு புரோக்கரை நம்ம சூஸ் பண்ணும்போது அதுல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன எதனால ஒரு கம்பெனி நல்லா இருந்தாங்க எதனால ஒரு கம்பெனி நாசமா போனாங்க ஒரு கம்பெனி நாசமாவே போயிருந்தாலும் எப்படி அவங்க கம்பேர் கொடுத்தாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல காசோட வேலை என்ன கம்பெனியோட வேலை என்ன அவ்வளவு ஏங்க கால சூழ்நிலையோட வேலை என்ன ஸ்மால் கேப் மிட் லார்ஜ் கேப் இப்படி நீங்க ஷேர் மார்க்கெட்ல எதை பத்தி கேட்டாலும் அது எல்லா சம்பந்தமான விஷயமும் இதுல இருக்கு எல்லாமே இருக்கட்டும் ஏன் நாங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த புக்கை எழுதின திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முப்பது வருஷத்துக்கு மேல ஷேர் மார்க்கெட்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும் போது அவருக்கு கண்டிப்பா இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருந்திருக்கும் இந்த புத்தகத்தை ஏதோ சாதாரணமாக எழுதி முடிச்சிராம

நாவல் இந்த மாதிரி தான் ஜாலியா படிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு முதலீட்டுல ஆர்வம் இல்ல சும்மா இதையும் ஒரு புக்கா ஜாலியா படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த புக் செட் ஆகாது ஏன்னா இந்த புத்தகத்துல பல வருஷங்கள்ல பல கம்பெனிகளுடைய நடவடிக்கை சம்பந்தமான டேட்டாபேஸ் இருக்கு சோ இது எந்த விதத்துலயும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸா இருக்காது இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லயே படிங்க எனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராதுப்பா தமிழ்ல மட்டும் தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் தமிழ்ல படிங்க ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்ல படிக்கிறதே சம்டைம் கொஞ்சம் டிபிகல்டா இருக்கு அட என்ன பாஸ் நாங்க பாக்காத தமிழா இது வரைக்கும் ராமாயண மகாபாரதம் தொடங்கி எத்தனை புக்க படிச்சிருப்போம் அப்படின்னு நீங்க கேக்கலாம் நமக்கு கதைகள் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் எல்லாம் காலங்காலமா சொல்லி வரதால நமக்கு அதை படிக்கிறதுல ஒண்ணும் கஷ்டம் இருக்காது ஆனா பங்கு சந்தை சம்பந்தமான வார்த்தைகள் நடுத்தர குடும்பத்துக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகம் வருது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில இருந்தா கூட இருக்கிறதா காட்டிக்க மாட்டாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பிலிஃபா கூட இருக்கலாம் அதாவது தாங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்ணு பட்டுடும் அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் தன்னை எப்படி ஏழையா காட்டிக்க கூச்சப்படுவாரோ அதே மாதிரி தங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் கூச்சப்படுறாங்க அதனாலயும் பங்கு சந்தையில இருக்கிறதையும் சொல்ல மாட்டாங்க பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க அப்படியே யாராவது நம்ம கிட்ட வந்து பங்கு சந்தையை பத்தி பேசினாலும் ஸ்டாக்ஸ் ஷேர் மிட் கேப் லார்ஜ் கேப் இப்படியே இங்கிலீஷ்ல கேட்டு கேட்டு பழகிட்டு பயங்கர தமிழ்ல படிக்கும்போது போது கண்டிப்பா ஒரு விதத்துல கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து சார் உங்க வீட்டுல மகிழ்வு இருக்கா அப்படின்னு கேட்டார்னா மகிழ்ந்தா அது என்னது அது நியூசிலாந்துல இருந்து இருக்க புது ஐட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல சார் அப்படின்போம் இல்ல சார் உங்க வீட்டுல கார் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னா சே காரா ஆ இருக்கு சார் இருக்கு சார் அப்படின்போம் இந்த மாதிரி மாதிரிதான் காலங்காலமா வார்த்தைகளை எப்படி கேட்டு பழகணுமோ அதை தவிர்த்து வேற மாதிரி படிக்கும்போது திடீர்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும் இன்னும் சில பேர் எங்களுக்கு முதலீட்டுல ஆர்வம் இருக்கு ஆனாலும் இது வரைக்கும் நாங்க அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுகிட்டது இல்ல இருந்தாலும் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே அதனால இந்த புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிங்க ஆனா உடனே படிச்சிடாதீங்க பங்கு சந்தை சம்பந்தமா நிறைய அடிப்படை விஷயங்கள்லாம் இருக்கும் அதை பத்தி எல்லாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படிச்சா நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் அது என்ன ஷேர் மார்க்கெட்ல புல் பேர் அப்படிலாம் சொல்றாங்க காலை சந்தைன்னா என்ன கரடி சந்தைனா அது ஏன் அப்படி சொல்லணும் அந்த மாதிரி பேசிக் விஷயமாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து படிச்சா நல்லா இருக்கும் நீங்க அந்த மாதிரி பேசிக் விஷயம் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல மணி பேச்சு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு எங்களுக்கு இங்கிலீஷ்ல தேவைப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பி ச் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு இந்த சேனல்ல நீங்க நிறைய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பங்கு சந்தை சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் தெளிவாகும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பின் குறிப்பு இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ இல்ல என்னடா இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த வந்துட்டு ரெண்டு யூடியூப் சேனலையும் கோத்து விடுற அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதினவரும் அந்த ரெண்டு சேனலோடைய உரிமையாளரும் ஒரே மனிதர் அப்படின்றதால தான் நான் சொன்னேன் நம்ம ஷேர் பத்தி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு நாலஞ்சு பேர் அப்ரோச் பண்ணலாம் ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நாலஞ்சு பேர்த்த கருத்து கேட்டுட்டு இருந்தோன்னா குழம்பி போனதுதான் மிச்சமா இருக்கும் கடைசியில ஷேர் மார்க்கெட்னா ஏதோ பயங்கரமான விஷயம் போல இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம் அதனால இந்த புத்தகமும் அந்த ரெண்டு சேனலும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாருக்கே சொந்தமா இருக்கிறதால நீங்க அதுல இருந்து குறிப்பிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இல்லாம ஸ்ட்ரைட்டாவே இந்த புத்தகத்துல இறங்கிட்டீங்கன்னா ஏதோ கமல் படம் பார்த்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும் நண்பர்களே திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் இந்த புத்தகம் தமிழிலும் இங்கிலீஷ்லயும் கிண்டில் ஃபார்மேட்லயே கிடைக்குது நான் இந்த ரெண்டு புத்தகத்தோட லிங்கையும் அப்படியே அந்த ரெண்டு யூடியூப் சேனலோடைய லிங்கையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து வைக்கிறேன் ஒருவேளை எனக்கு ஹார்ட் காப்பி வாங்கி படிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மணி பேச்சு அட் ஜிமெயில் காம் இல்ல நீங்க கேட்கலாம் அப்படி இல்லனாலும் ஹார்ட் காப்பி வாங்குறதுக்கு அவங்க சேனல்ல ஒரு போன் நம்பர் கொடுக்கறாங்க அதையும் நாங்க கொடுத்து வைக்கிறோம் அதுல இருந்தும் நீங்க கேட்டுக்கலாம் ஓகேப்பா நீ சொன்னதுக்காக நாங்க இந்த புக்க படிச்சுட்டோம் உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவோமா எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இந்த புத்தகத்தை இல்ல எந்த புத்தகத்தை படிச்சாலும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் மார்க்கெட் நிலவரம் மாறிக்கிட்டே இருக்கும் அதோட நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க தான் கவனிச்சு ஒரு ஷேரை எப்ப வாங்கணும் எப்ப விக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணோம் ஒரு ரைட்டான விஷயத்தை யார் சொல்லி வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு தப்ப நம்மளே சொந்தமா பண்ணி தான் கத்துக்கணும் அப்பதான் நம்மளால பாடம் கத்துக்க முடியும் இல்லனா நானே பண்ணிருக்கலாம் பலருக்கு இவரு சொன்னதை கேட்டு போய் பண்ண கடைசியில நஷ்டப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு பால் அவங்க பக்கம் தள்ளிட்டு நம்ம எந்த பாடத்தையும் கத்துக்க மாட்டோம் சோ இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோன்னா அத ஒரு கைடா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஓன் நாலேஜையும் ஓன் ஸ்கில்லையும் அப்ளை பண்றதுக்கு தான் ஒட்டுமொத்தத்துல இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது பா ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு டேட்டா பேஸ் இவ்வளவு விவரங்கள் இருக்குமா பிரைன் டு பிரைன்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புத்தகத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா போல இருக்கு ஸ்மைல் பிளீஸ் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்